என் பொண்ணு இந்த கேரி பேக் நிறைய பொருட்களை வந்து கொண்டு வந்திருக்கா, என்னன்னு கேட்டேன், அதுக்கு நிறைய விளக்கம் கொடுத்தா. என் பொண்ணு சொல்றத நீங்க கேளுங்க. காட்டுப்பா என்ன சம்மா, இந்த இது இந்த இருக்குல்ல நீ கொண்டு வந்திருக்க ஐட்டம்ஸ், இது எதுக்காக உனக்கு கொடுத்தாங்க? இந்த நோன்பு வச்சதுக்கு, திராவிய தொழுதுக்கு, லீவ் படம் வந்ததுக்கு, அடுத்து வந்து அஞ்சாம் தொழுது கும்பலா அதுக்கு, அப்புறம் சம்மர் கிளாஸ் அட்டன் பண்றதுக்கு, அதுக்கு சேர்த்தரோம், இவ்வளவுக்கும் சேர்த்துதான் வந்து இந்த கிஃப்ட். அப்படிதானே ஒன்னு நாங்க எடுத்துக்காட்டு, இது என்னது? ஸ்நாக்ஸ் பாக்ஸ், மாஷால்லா. சரி ஒண்ணு, அப்புறம் வாட்டர் ஜக்கு என் பிள்ளைக்கு கொடுத்துருக்காங்க, இங்க வச்சிருவோம். சின்னதா ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ், மேல வந்து ஒரு மசாலா டப்பா மாதிரி வெளியே, சூப்பர் அடிக்கணும் அப்படி நிக்குமா? சரி அடுத்து, வா ஒரு பிளாஸ்டிக் தட்டு, சூப்பர். அப்புறம் அப்ப மறுபடியும் ஸ்நாக்ஸ் பாக்ஸா? செம, திறந்து கட்டு, திறந்து கட்டு. ஆ, ஸ்பூன்லாம் கொடுத்துருக்காங்கப்பா, குட்டியோட்டி ஸ்பூனு, பரவாயில்லையே. இவ்வளோ ஐட்டம்ஸ் வந்து என் பொண்ணுக்கு கொடுத்துருக்காங்க. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. நீ ஹாப்பியா? ஓகே, டைம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு கிளம்ப பாருங்க. சைக்கிள் வேற வெளியே இருக்கு, மழை வேற பெய்யுது, லைட்டா மழை பெய்யுது, பலமா இல்லை. ஆ, கொஞ்சம் பலமா தான் மழை பெய்யுது. ரோட்ல தண்ணியை காணாம. இன்னைக்கு ஃப்ரைடே, நேற்று ஒரு குட் நியூஸ், என்னுடைய தம்பிக்கு வந்து ஆண் குழந்தை பிறந்திருக்கு. ஸோ அதனால தென்காசியில இருந்து திருநெல்வேலிக்கு போறோம், டூ வீலர்ல போறோம், பைக்ல போறோம். வழக்கமா போனோம்னா என் குட்டி பொண்ணை கூட்டு போவோம், பாத்தீங்களா, இந்த குட்டி பொண்ணை கூட்டு போவோம். இந்த வாட்டி கூட்டு போறது இல்ல, ஏன்னா அங்கங்க மழை பெய்யறதுனால ஸ்டாப்பிங் அதிகமா இருக்கும், அதனால டைம் அதிகமாகும் அப்படிங்கிறதுக்காக என் குட்டி பொண்ணை விட்டுட்டு போக போறோம். இதுதான் ஒரு குட் நியூஸ். ஸோ காலையில எழுந்திருச்சு வழக்கம் போல ஒரு பிரெட் டோஸ்ட், ஆம்லெட், பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டு நினைக்கிறேன். தென்காசிலிருந்து திருநெல்வேலிக்கு போயிட்டு தம்பியோட குழந்தைய பார்த்துட்டு ஆன் த வேல ஒரு டீ கடை, சமோசா இல்லை, எக் பப்ஸ் வாங்கினேன். நல்லா சூடாக இருந்துச்சு, தொடுத்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளைமேட்டு டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. எங்கள் ஊரில் சரியான வெயில் இருந்தது, இப்போ வந்து சரியான மழை. அதே மாதிரி தண்ணி பார்த்தீங்கன்னா ஐஸ் மாதிரி இருக்குது. அப்போ காலில் தண்ணி குடிப்பேன், தண்ணினா குடிக்கும்போது அப்படி வெதுவெதுப்பாக இருக்கும், கொஞ்சம் சூடாகவும் இருக்கும் வெயில் டயத்தில். இப்போ மழை பெஞ்சிருக்கா, குளிர் வேற, தண்ணி பார்த்தீங்கன்னா ஐஸ் மாதிரி இருக்குது. சாதாரணமாக காலில் தண்ணி குடிப்பெல்லாம் அந்த தண்ணியை குடிக்க முடியாது. அதனால் என்ன பண்ணிட்டேன் பார்த்தீங்களா, ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு கிளாஸ் தண்ணியை ஊற்றி சூடு பண்ணிட்டேன். வெளியே போயிட்டு இருக்கக்குள்ளேயும் ரொம்ப கொதிச்சிருச்சு, அதனால் தட்டில் ஊற்றி வச்சுருக்கேன். பாருங்க, ஆவி பறக்கிறது உங்களுக்கு தெரியுதா தெரியலையா? ஊற்றி 2-3 நிமிஷம் ஆச்சு, இருக்கிற குளிருக்கு எப்படி தெரியும்? ஆ, பறக்கிறது பார்த்தீங்கன்னா ஆவி. ஸோ இதை இதில் ஷிஃப்ட் பண்ண போகிறேன், ஷிஃப்ட் பண்ணி குடிக்க போகிறேன். காலைல எழுந்த உடனே தண்ணி தான் குடிப்பேன், கிளைமேட் ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால சுடு தண்ணி குடிக்க போகிறேன். ரொம்ப இதமாக இருக்குது. நேற்று ஊருக்கு போயிருந்தேன், தென்காசிலேருந்து திருநெல்வேலிக்கு போயிருந்தேன், தம்பிக்கு குழந்த பிறந்துச்சா, பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வந்து பார்த்தா வண்டி கண்டமாக இருக்குது, என்னென்னு கேட்குறீங்களா, அங்கங்கே மழை, அங்கங்கே சேரும் சகதியாக இருந்துச்சா, வண்டி ஃபுல்லாக அப்பிருச்சு. ஸோ இப்போ அதை க்ளீன் பண்ணணும். அதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன், நேற்று கடை திறந்தேன், ஈவினிங் மேலே கடை திறந்தேன். வரும்போது ஸ்பாஞ்சு ஸ்ப்ரே எல்லாத்தையும் செட்டப் பண்ணி பேக்கில் போட்டு கொண்டு வந்துட்டேன். இப்போ அதை வச்சு வண்டியை க்ளீன் பண்ணணும், ஓரளவுக்கு க்ளீன் பண்ணணும், ஏன்னா இப்போ ரீசெண்டாக தான் வந்து வண்டியை ஃபுல் சர்வீஸ் விட்டுருந்தேன். ஸோ அதை காலையில் இப்போ சரி பண்ணணும். கிளைமேட்டு செம்மையாக இருக்குங்க. நான் வந்து என்னுடைய டாய்லெட்டு பக்கத்தில் ஒரு வரண்டா இருக்கு, அதில் இருந்து மேலே பார்க்குற வானத்தை பார்க்க சின்ன ஒரு ஜாலி மாதிரி போட்டுருக்கேன், இரும்பு கம்பி மாதிரி போட்டிருக்காங்க, அதில் இருந்து காற்று நல்லா வரும். காட்டுறவங்களுக்கு பாருங்க,
நல்லா காற்று அடிக்குது. அடிக்கும் போது என்ன ஒன்னா, இந்த இங்கே ஒரு கதவு இருக்குது, இந்த கதவு வந்து நைட்டு அடைச்சிட்டு தான் படுப்போம். டப்ப 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 டப்பன்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு வரும், எங்களை தூங்கவே விடாது. இது வழியே தான் காற்று வருது. எவ்வளோ சேருன்னு பாருங்க. காலையிலேயே எழுந்துச்சிட்டேன். எழுந்துருச்சு ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு நேற்று ஒரு சம்பவம், நைட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு சின்ன வேலை ரொம்ப நாளாக இருந்துச்சு பெண்டிங்கில், இப்போ பண்ணிடலாம் நாளைக்கு பண்ணிடலாம் அப்படின்ட்டு நேற்று ரெடி பண்ணிட்டோம். என்னன்னு கேட்குறீங்களா, வாங்க காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்தீங்களா, இதுதான் இந்த கேஸ் ஸ்டவோட கேஸ் டியூபு. ஸோ ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி ஆகணும். இந்தா இருக்கு பாருங்க, எப்படி டேமேஜ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்களா, கம்பி தெரிகிற அளவுக்கு நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள், புது கேஸ் டியூப் வந்து மாட்டிட்டேன், இந்தாங்களா இதுதான் புதுசு, 5 இயர்ஸ் வாரண்டியா. அப்புறம் இதேச்சு நான் என்ன பண்ணேன், இந்த கேஸ் டியூப்பை கழட்டுறது மாட்டுறது எப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் பார்த்தேன். அப்போ ஒருத்தர் யூடியூப்பில் என்ன போட்டிருந்தாருன்னா, இந்த கேஸ் டியூப்பை வந்து கழட்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படி இப்படின்னு சொன்னார். நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக கழட்டிட்டேன், கழட்டுறது தான் ரொம்ப ஈஸி ஆனால் மாட்டுறது தான் ரொம்ப கஷ்டம். அவர் தப்பாக சொல்லிட்டான்னு நினைக்கிறேன், நேற்று ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஈஸியாக கழட்டிட்டேன், மாட்டுறது மட்டும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாருக்கு பார்த்தீங்களா, கிளிப்பை கூட போட்டுடலாம். ஸோ இந்த கேஸ் டியூப் வந்து இந்த இதில் மாட்டணும். இதில் வந்து சின்ன சின்ன வளைவுகள் கொடுத்துருப்பாங்க, இதை அப்படியே ஃப்ரண்ட்டு பேக்கு ஃப்ரண்ட்டு பேக்கு இந்த மாதிரி பண்ணி உள்ளே கொண்டு வந்தேன் நாங்கள். அடுத்து இந்த ரெகுலேட்டரும் மாட்டும் போதும் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ஸோ மக்களே, கழட்டுறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஆனால் மாட்டுறது மட்டும்தான் ரொம்ப சிரமப்பட்டேன். ஸோ அதுக்கு மெனக்கிட்டேன். ஸோ வேலை முடிஞ்சுது, ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருந்துச்சு, அதை மாட்டியாச்சு கேஸ் டியூபை. கிளைமேட் வேற சூப்பராக இருக்கு. இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸில் வந்து குற்றாலத்தோட அப்டேட் எல்லாரும் போட்டுக்கிட்டே இருக்காங்க. குற்றாலத்துக்கு வா குழி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இழுக்குது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, வாய்ப்பு கிடைச்சா போகலாம்னு நினைக்கிறேன். வெளியும் சூப்பராக இருக்கு. ஸ்கூல் லீவ் விட்டதுலேருந்து காலைல எழுந்துருக்கு ரொம்ப லேட் ஆகுது. இப்போ ஸ்கூலுக்கு டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, வர்ற June 6 ஸ்கூல் வந்து ஓப்பனிங் ஆகுது. ஸோ அதனால உங்களை கூட்டியே பழக்கப்படுத்தியாச்சு. காலைல வழக்கம் போல எழுந்துருச்சு என்ன பண்ணா, இன்னைக்கு இந்த கூடையில் என்ன இருக்கு தெரியுமா, காட்டுறேன் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கூடையில் வழக்கமாக ஒரு 20 ரூபாய்க்கு பால் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் கருப்பு கீஸில் வழக்கமாக என்ன வாங்கி வந்துருக்கேன்னா, பீஃப் வாங்கிட்டு வந்துருக்கேன். பீஃப் இன்றைக்கி பீஃப் பிரட்டல். இன்றைக்கி சண்டேல, வழக்கமாக ஃப்ரைடே வந்து என்ன பண்ணுவோம், மட்டன் எடுப்போம். ஸோ சண்டே அன்னைக்கு பீஃப் எடுத்தாச்சு. சண்டே அன்றைக்கி வந்து அந்த பீஃப்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதாவது ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இந்த 3 நாள் பார்த்திங்கன்னா பீஃப் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பாக்கி உள்ள டைத்துக்கு போனோம்னா நம்ம எதிர்பார்க்க முடியாது.